வணக்கம். ஸ்ரீ சார்வரி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். பிறக்க போகின்ற தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு தமிழ் ஆண்டிற்கும் ஒரு வெண்பா சொல்லப்பட்டு இருக்கு. அதுல இந்த ஆண்டிற்குண்டான பலன்களாக சொல்லப்பட்டிருப்பது, எந்த ஒரு பாரபட்சமும் பாகுபாடும் இன்றி எல்லோருக்கும் நோய் உண்டாகும், நோயுடன் எல்லோரும் திரிவார்கள் அலைவார்கள், மழை வளம் குறைவாக இருக்கும், விளைச்சல் குறைவாக இருக்கும், தானியங்களுடைய பற்றாக்குறை ஏற்பட்டு பஞ்சம் உண்டாகும், நோயினாலும் பஞ்சத்தினாலும் அதிகமான உயிர் சேதம் ஏற்படும், இப்படி சொல்லுது. கிரகநிலை எப்படி இருக்கு? ஆண்டு பிறக்கும் போது ராகு கேத்துக்களுக்கு இடையில ஏனைய கிரகங்கள் இருக்கு. சரி, இந்த ஆண்டு ராகு கேத்துடைய பயிற்சி இருக்கே அப்படின்னு பார்த்தா, அந்த பயிற்சி காலபுருஷ தத்துவத்தின் 2 மற்றும் 8 இடத்துல வந்து நிகழுது. அதுலயும் 2 இடம் ரிஷபராசியில ராகு வரும்போது அவர் நீச்சமடைகிறார். இப்படி இந்த ஆண்டுடைய வெண்பாவும் இந்த ஆண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இதுவும் நமக்கு சாதகமாக இல்லையே. இப்படி கிரக நிலைகள் சாதகமாக இல்லாத போது குருவுடைய அருள் கிடைத்தால் நாம் அந்த அருளை கொண்டு நல்வாழ்வை பெறலாம். ஆனா குரு பகவானும் ஆண்டு தொடங்கும் போது மகர ராசியில அதிசாரத்துல நீச்சகதியில் இருக்கார். பிறகு வக்ரகதியாகி தனுசுக்கு போனாலும் மறுபடியும் பயிற்சியாகி நீச்சமடைவாரே. சனியுடைய சம்பந்தம் வேறு குருவிற்கு கிடைக்கிறதே, எந்த ஒரு அச்சம் கவலை? ஏற்கனவே கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷ கிருமி இது உலகையே அச்சுறுத்து கொண்டு இருக்கு. இதிலிருந்து மீண்டு வரணும். பிறக்க போகின்ற தமிழ் புத்தாண்டாவது நம்மை காக்கக்கூடிய நல்ல செய்தியை சொல்லக்கூடியதாக இருக்கணும். அப்படி எதிர்பார்க்கக்கூடிய சமயத்தில் பிறக்க போகின்ற இந்த தமிழ் புத்தாண்டும் கூட இது போன்ற எதிர்மறையான பலன்களை சொல்லக்கூடியதாக இருக்குதேன்னு சொல்லி எல்லோரும் இப்போ கவலைப்படக்கூடிய அச்சப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஆனா யாரும் வந்து பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருக்கணும், இறை நம்பிக்கையோடு இருக்கணும். கட்டாயம் நாம் காப்பாற்றப்படுவோம் அப்படி சொல்லிட்டா மட்டும் போதுமா? அப்படி தைரியம் வருவதற்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா, வழி இருக்கா அப்படின்னு கேட்டா கட்டாயம் இருக்கு. எந்த ஒரு விஷயமுமே நமக்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்டு தான் நடக்கும். சாதாரணமா அரசாங்கம் கூட நமக்கு வந்து ஏதாவது புதிய விஷயங்களை, விதிமுறைகளை, சட்டத்திட்டங்களை கொண்டு வருதுன்னு சொன்னா ஒரு முன்னறிவிப்பு செய்யும், கால அவகாசம் கொடுக்கும். அது போல ஆண்டவனும் கூட கிரக நிலைகளும் கூட சில விஷயங்களை நமக்கு உணர்த்தும். அப்படி உணர்த்தி கொண்டு இருக்கு, நாம சரியா புரிஞ்சுக்கல. முதல்ல சுனாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது விஷயம், நமக்கு சம்பந்தமே இல்லாத, தெரியவே தெரியாத, அறிமுகம் இல்லாத ஒரு அழிவு ஏற்பட்டது. தொடர்ச்சியாக மார்கழி மாதத்தில் ஏதோ ஒரு இயற்கை சீற்றம், ஆபத்து ஏற்பட்டு நம்மை அச்சுறுத்துது. அதில் நிறைய உயிர் சேதங்கள் உண்டாகுது. மார்கழி மாதம் சொல்லும்போது அது யாருடைய மாதம்? மாதங்களிலே நான் மார்கழின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். கிருஷ்ணர் மகாபாரத போரில் முக்கியமான சூத்திரதாரியாக இருந்து பூமியுடைய பாரத்தை குறைத்தார்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவருடையது மார்கழி மாதமா இருக்கு. அதே போல மார்கழி மாதத்துல விசேஷமானது ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரான்னு சொல்லும்போது திருவாதிரை. இந்த நட்சத்திரத்திற்கு உண்டானவர் யார்? சிவபெருமான். இவர் என்ன சொல்றோம்? அழிக்கும் கடவுள்னு சொல்றோம். நம்மை அழிப்பதற்காக இவர் கடவுளா இல்லை, ஐந்தொழிலையும் புரிகிறார். இவர் கெட்ட விஷயங்களை அழிக்கக்கூடிய கடவுள். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் அதை அழிக்கக்கூடிய கடவுள். அப்படிப்பட்டவருடைய மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கு. அப்படியே சிவபெருமான் கிருஷ்ண பரமாத்மா அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார் அவருடைய அவதாரத்தில். இப்படிப்பட்டவர்களுக்கு உண்டான மாதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கொண்டு தானே வந்தது. அப்பயே நம்ம வந்து எதனால் இது ஏற்படுதுன்னு சிந்திச்சிருக்கணும்ல. நம்முடைய வழி தவறாக இருக்குன்னு சொல்லி மாறணும் இல்லையா? ஆனால் நம்ம மாறல. கலியுகத்தில் தர்மம் ஒரு காலில் நிற்கும்னு சொல்லுவாங்க,
அந்த அளவிற்கு கூட தர்ம நிலையை யாரும் கடைபிடிக்கல. அதனால தான் உலகையே அச்சுறுத்தக்கூடிய அளவிற்கு இந்த விகாரி வருஷத்தில் ஒரு நோய்க்கிருமி உண்டாச்சு. அது முடிவதற்குள்ளாகவே பிறக்கப் போகின்ற இந்த சார்வரி ஆண்டு நம்மை அச்சுறுத்தக்கூடிய அளவிற்கு வெண்பா மூலமாக கிரகநிலை மூலமாக பலன்களை கொண்டு வருது. அதனால நம்ம கொஞ்சம் மாறினா போறோம், கட்டாயமா இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். இன்னமும் கூட நம்பிக்கை வருவதற்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னா, நான்கு யுகங்கள் இருக்கு இல்லையா, அதுல கலியுகம்னு சொல்லக்கூடியது 432,000 ஆண்டுகளை கொண்டது. இந்த பிறக்க போகின்ற சார்வரி ஆண்டு 5121 ஆண்டு தான். அப்போ 432,000 வருஷத்துல 5120 வருஷத்தை தான் நம்ம கடந்து வந்திருக்கோம், இந்த கலியுகம் கடந்து வந்திருக்கு. அப்போ இன்னும் எவ்வளவு லட்சம் வருஷங்கள் இருக்கு. அதனால கட்டாயம் உலகம் அழிஞ்சிடாது, நம்ம வந்து அழிந்து போய்விட மாட்டோம், எல்லோரும் நோய்வாய்ப்பட்டுட மாட்டோம், ஆண்டு போய்விட மாட்டோம், கட்டாயமா அந்த இறைவன் நம்மை காப்பாற்றுவார். சரி, நம்ம என்ன விஷயங்களை மாத்திக்கணும், எதையெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல செய்ய வேண்டிய விஷயங்களை பார்க்கலாம். இந்த ஆண்டுடைய வெண்பா என்ன சொல்லுது, மழை குறைவா இருக்கும். சரி, நம்ம சிக்கனமா நீரை பயன்படுத்தலாம், நீரை சேமித்து வைக்கலாம், விளைச்சல் குறைவாக இருக்கும். அப்போ விவசாயத்திற்கு இன்னும் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் தரலாம், ஏவுகணைகள் விடப்படுது. அதே போல இராணுவத்திற்கு அதிகமான செலவுகள் செய்யப்படுது. இந்த ஏவுகணைகள் விடுவது, சேட்டலைட் செயற்கைக்கோள் மற்றும் இராணுவத்திற்காக செலவு செய்யக்கூடிய தொகையில் கொஞ்சத்தை எடுத்து விவசாயத்திற்கு செலவு செய்யலாம், விவசாயத்திற்கு உறுதுணையா இருக்கலாம், அதை வளர்க்கலாம். அப்புறம் நமக்கு வந்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய அளவிற்கு நல்ல சத்தான ஆகாரங்களை சாப்பிடலாம். கலப்படம் அப்படின்ற விஷயத்தை தவிர்த்து எல்லோரும் நல்ல பொருட்களை, நம்முடைய முன்னோர்கள் வாழ்க்கையில அவர்கள் சாப்பிட்ட அந்த அளவிற்கு உண்டான கலப்படமற்ற தரமான நல்ல பொருட்களை சாப்பிட்டு உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக்கலாம். தீய பழக்கங்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் சுத்தமாக அறவே மறந்து பலமுள்ளவர்களாக நம்ம இருக்கலாம், மனதிலே நல்ல எண்ணங்களை கொண்டு வரலாம், தர்மத்தை கடைபிடிக்கலாம். இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும்போது கட்டாயமாக நாம் இந்த ஆண்டுல வந்து கொஞ்சம் பாதகமான நிலை இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட அதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளலாம். சரி, இந்த சார்வரி தமிழ் ஆண்டிலே நன்மையே நடக்காதா, தீமை மட்டும்தான் நடக்குமா, நன்மையும் தீமையும் கலந்ததுதானே உலகம், அப்போது தீமைகள் மட்டுமே இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதே என்ற ஒரு எண்ணம் எழலாம். கட்டாயம் நற்பலன்களும் உண்டு. இப்போது பெரும்பாலானவர்கள் ஒரு கவலையான அச்சமான மனநிலையிலே இருப்பதனால் முதலிலே நோய் ஏற்பட்டால் அதற்கு மருந்து தர வேண்டும், பிறகுதான் நோயாளிக்கு ஆரோக்கியமான சத்தான ஆகாரங்களை தந்து அவரை பலப்படுத்த வேண்டும். அப்படி அச்சமான கவலையான மனநிலையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நம்பிக்கையே தர வேண்டும், ஆறுதலை தர வேண்டும். அதை இப்போது நாம் முதலிலே செய்வோம். பிறகு இந்த சார்வரி ஆண்டானது பொதுவாக எவ்வளவு நற்பலன்களை தரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது பொது பலன்களாகவும் இருக்க வேண்டும், அதுபோல ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன நடக்கும் என்பதையும் பார்க்க வேண்டும். அதை நாம் ஒவ்வொரு தமிழ் மாதம் பிறக்கும் போதும் மாத பலன்கள் என்ற அளவிலே பார்ப்போம், தெரிந்து கொள்வோம். கட்டாயம் நல்லதும் நடக்கும், நம்பிக்கையோடு இருப்போம். இதே போல கட்டாயமா நம்ம எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இப்போது பிறக்கப் போகின்ற இந்த சார்வரி தமிழ் புத்தாண்டு நல்லதாகவே அமையணும், இறைவன் நம்மை காக்கணும். நன்றி, வணக்கம்.